ஐயன் ஹலோ எவ்ரி ஒன். முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் பேங்காக ஏறி இறங்கி அந்த பேங்க்கில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு அத்தனை வாட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த லோன் வாங்குறதுக்குள்ள நமக்கு போதும் போதுனாயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டஃப்பான ப்ராசஸ் தான். பட் ஆனால் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு எஜுகேஷன் லோன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் வெப்சைட் போர்ட்டல் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே த்ரூ ஆன்லைன் மூலிமா நம்ம வந்துட்டு எஜுகேஷன் லோன் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த செஷனில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? பிளானோட நேம் என்னென்னா வித்யாலட்சுமி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட் போர்ட்டல் மூலிமா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அண்ட் இந்த வெப்சைட் போர்ட்டலோட வந்துட்டு 38 பேங்க்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு 127 லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்டு வெறும் லோன் மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் போர்ட்டல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆப்ரேட்டிங் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் இந்தியன் பேங்க் அசோசியேஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட் போர்ட்டலில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் சிங்கிள் காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸால் வந்துட்டு 3 பேங்க்ஸை வந்துட்டு அவங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட் ஒன் டைம் வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸ் மூலிமா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லோனோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்துட்டு தெரியும். அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் லோன் சாங்ஷன் ஆகிடுச்சுன்னா அதோட அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்துட்டு க்ரெடிட் ஆகிடும். ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டலில் வந்துட்டு என்னத்த பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா ஆந்திரா பேங்க், HDFC பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சிண்டிகேட் பேங்க், விஜயா பேங்க், TMB கார்ப்பரேஷன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி 38 பேங்க் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் லோன் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், லா, மெடிக்கல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த எஜுகேஷன் லோன் அப்ளிகபிள். அண்டு இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் www.vidyalakshmi.covin. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரீபேமெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் லோன் வாங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு நீங்கள் எப்போ ரீபே பண்ணணும்னா 1 month ஆஃப்டர் கெட்டிங் அ ஜாப் ஆர் 1 year ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் லோன் அமௌண்ட். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் படிக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்துட்டு 10 lakh. சப்போஸ் நீங்கள் அப்ராட் போய் படிக்கிறதா இருந்தால் உங்களுடைய மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் 30 lakhs. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லோன் அமௌண்ட் 4 lakhக்கு வந்துட்டு எந்த ஒரு கேரண்டியும் ஷியூரிட்டியும் தேவை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 5 lakh அண்ட் அதுக்கு மேலே வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு தேர்ட் பார்ட்டியோட கேரண்டி அண்ட் ஷியூரிட்டி வந்துட்டு தேவைப்படும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8.35%லேருந்து 15%. அது வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அண்ட் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜ் வந்துட்டு UGC அப்ரூவ்ட் ஆகிருக்கணும். அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்கன்னா அது வந்துட்டு AICT அப்ரூவ்ட் காலேஜாக இருக்கணும். அண்ட் மெடிக்கல் படிக்கிறதா இருந்தால் மெடிக்கல் ஆல் இந்தியா கவுன்சிலால் வந்துட்டு அப்ரூவ் பண்ண ஒரு காலேஜாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லோன் வந்துட்டு அப்ளிகபிள். உங்களுக்கு எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஸ்டாப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன் பற்றின அப்டுடேட் இன்ஃபர்மேஷன், வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அன்னோன் கோர்சஸ், கெரியர் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.